நாடாளுமன்றத்தில் ராகுல்காந்தியின் நடவடிக்கைகள் தொடர்பாக அவர் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை குறிப்பிட்டார். மேலும் ராகுல்காந்தி அறிக்கையை முழுமையாக படிக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்றத்தில் நடந்து கொண்ட விதத்திற்காக நாட்டு மக்களிடம் ராகுல்காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ள அவர், நாட்டை தவறாக வழிநடத்தும் விதத்தில் நடந்து கொண்டதற்கு ராகுல் வெட்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதேவேளை HIL நிறுவனத்திற்கு எந்த ஒப்பந்தமும் தரப்படவில்லை என ராகுல் கூறியது தவறு என்று குறிப்பிட்டுள்ளார் நிர்மலா சீதாராமன். HIL நிறுவனத்திற்கு 26,570 கோடி ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்புத்துறை பணி ஒப்பந்தம் வழங்கப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளார்.